வெல்கம் டு கண்ணன் இன்போ தமிழ் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் டிஃபென்ஸ் அப்டேட் சமீப காலத்துல இந்தியா தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகப்படுத்துவதற்கு அதிக முனைப்பு காட்டி காட்டிட்டு இருக்காங்க நீர்மூழ்கி கப்பல்களோட எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த வகையில எஸ் பைவ் அப்படிங்கிற ஒரு அதிநவீன அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல இந்தியா தயாரிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு இந்த எஸ் பைவ் நியூக்ளியர் சப்மரீன்கள் அமெரிக்காவின் ஒகாயோ கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு கப்பலா இந்தியா டெவலப் செய்து வந்து இந்த கப்பல் மட்டும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இந்தியாவால மிகப்பெரிய அணு ஆயுத தாக்குதல்களை நடத்த முடியும் இந்த எஸ் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை பிரத்யேகமா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க

இந்த இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இதை பயன்படுத்தி தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு இந்தியா மிகப்பெரிய அளவுல வர்த்தகம் செய்ய முடியும் இது தவிர இந்த புதிய துறைமுகத்தின் மூலமா சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்க இந்தியா வச்சிருக்காங்க அது என்ன விஷயம் மியான்மர் நாட்டுல இந்தியா அமைச்சிருக்க துறைமுகத்தின் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இந்த துறைமுகத்தை பயன்படுத்தி சீனாவுக்கு எப்படி இந்தியா செக் வைக்க முடியும் அப்படிங்கறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ

அதுவே மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட கே போர் மிசைல்கள் வெறும் நான்கு மிசைல்களை மட்டுமே எடுத்து செல்ல முடியும் புதிதாக கட்டி வரும் எஸ் போர் மற்றும் எஸ் போ ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்கள் இருபத்தி நாலு கே பிப்டீன் மிசைல்களையும் எட்டு கே போர் மிசைல்களையும் எடுத்து செல்ல முடியும் ஆனா மிசைல்களை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் எடுத்து செல்லும் அளவு இந்திய நீர்மூழ்கி கப்பல்கள் குறைவாயிருக்கு அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி இருக்காங்க இதன் காரணமா இந்தியா அதிக எண்ணிக்கையிலான

அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்க போகுது இந்த எஸ் பைவ் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலோட டிசைன் வேலைகள் அனைத்து முடிந்து விட்டதா டிஃபென்ஸ் சொல்றாங்க இந்த அணுசக்தி நீர்மூழ்கி இந்தியா தயாரிக்க போறாங்க அப்படின்னு வருடத்துல இருந்து பேச்சுகள் அடிபட்டு வந்தது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலோட மினியேச்சர் மாடலை டெஸ்டுக்காக இந்திய விஞ்ஞானிகள் தயாரிச்சாங்க அதற்கு பிறகு அந்த மினியேச்சர் மாடலை பல சோதனைகளுக்கு உட்படுத்தினாங்க இதனை தொடர்ந்து சமீபத்தில் புதிதாக ஒரு ஹைட்ரோ டைனமிக் டெஸ்ட் மாடல இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கி சோதனை நடத்தி இருக்காங்க இந்த புதிய எஸ் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களோட புதிய ஹைட்ரோ டைனமிக் டெஸ்ட் மாடல்ல பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அதாவது புதிய டிசைன்ல நீர்மூழ்கி கப்பலோட ஹல்ல இருந்து டெயில் வரைக்கும் சம்மரின் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்களை வைப்பதற்கான வசதிகள் செய்யும் வகையில டிசைன் செய்யப்பட்டிருக்கு இந்தியாவோட

அதிகமான தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில் இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க இந்த மிசைலோட சோதனை இன்னும் ஓரிரு மாதங்கள்ல நடத்தப்பட உள்ளது இந்த சம்மரின் என்னன்னா அக்னி மிசைல் இந்த வார்ஹெட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது அதாவது ஒரே லான்ச் செய்வதன் மூலம் பத்து முதல் பதினைந்துக்கும் மேற்பட்ட வெவ்வேறு தூரத்தில் வெவ்வேறு திசைகள் இருக்க டார்கெட்டுகள் மீது ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்த முடியும்

இந்த புதிய பிரம்மாண்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கும் வேலைகளை இந்தியா தொடங்க போறாங்க எஸ் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இயக்குறதுக்கு ஒரு சி எல் காம்பாக்ட் லைட் வாட்டர் ரியாக்டர்களை பயன்படுத்த போறாங்க இந்த ரியாக்டர்னால நூத்தி தொண்ணூறு மெகாவாட் பவரை ஜெனரேட் பண்ண முடியும் சி எல் காம்பாக்ட் லைட் வாட்டர் ரியாக்டர்களை பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் டெவலப் செய்து வந்து இந்த எஸ் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல தற்போது இந்தியா பயன்படுத்தி வரும் சிறிய அணு ஆயுத மிசைல்களான கே மற்றும் கே மிசைல்களை பயன்படுத்த போறதில்ல அதிக தாக்குதல் வரம்பு கொண்ட பத்தாயிரம் முதல் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட கே மற்றும் ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட கே சம்மரின் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்களை மட்டுமே இந்தியா பயன்படுத்த போறாங்க அதனால இந்த புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல இருக்கும் இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்தியா

கோ அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க ரெண்டாவது அப்டேட் சீனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகின் பல இடங்கள்ல துறைமுகங்களை டெவலப் செய்து தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா சீனாவுடைய ஹம்பன் தோட்டா துறைமுகத்தை சொல்லலாம் அந்த வகையில ஆப்பிரிக்காலையும் சீனா துறைமுகங்களை டெவலப் செய்து தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில இந்தியாவும் சீனா போன்றே உலகின் பல இடங்கள்ல துறைமுகங்களை கட்டி தங்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வந்து அதுல இந்தியாவுக்கு கிடைத்த முதல் வெற்றி தான் ஈரான் நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் ஈரான்ல இருந்து மிகப்பெரிய கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய முடியும் இல்லாமல் இந்திய பொருட்களை மத்திய ஆசிய நாடுகளுக்கு எடுத்து செல்வதற்கும் இந்த சபகர் துறைமுகம் இந்தியாவுக்கு பயன்படும் சமீபத்தில் கூட அர்மீனியாவுக்கு ஆயுதம் இந்தியா விற்பனை செய்த போது சபகர் துறைமுகம் வழியாக தான் இந்தியா டிரான்ஸ்போர்ட் செஞ்சாங்க இப்போ சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகளோடு தன்னுடைய கனெக்டிவிட்டியை அதிகப்படுத்துவதற்கு இந்தியா மியான்மர் நாட்டுல ஒரு துறைமுகத்தை அமைச்சிருக்காங்க மியான்மர் நாட்டுல சித்வி அப்படிங்கிற துறைமுகத்தை அமைச்சு தற்போது அந்த துறைமுகத்தை ஆபரேட்டிங் கண்டிஷனுக்கு இந்தியா கொண்டு வந்திருக்காங்க இந்த சித்வி துறைமுகத்தை இந்தியா போர்ட் குளோபல் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் டெவலப் செஞ்சிருக்காங்க மியான்மர் நாட்டுல இருக்க சித்வி துறைமுகம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு மியான்மர் நாட்டோட கால் அப்படிங்கிற ஆறு கடலில் வந்து கலக்கும் இடத்துல இந்த துறைமுகம் அமைக்கப்பட்டிருக்கு உலகின் பல துறைமுகங்களை அமைப்பதற்காக தான் இந்தியா இந்த குளோபல் இந்த நிறுவனம் ஜவஹர்லால் நேரு மற்றும் அப்படிங்கிற இணைத்து உருவாக்கப்பட்டிருக்கு இது தவிர அதானி போன்ற பல இந்திய தனியார் நிறுவனங்களும் உலகின் பல துறைமுகங்களை அமைச்சு தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து குறிப்பா சொல்லணும்னா இஸ்ரேல்

அப்படிங்கிறது பூட்டான் பங்களாதேஷ் மற்றும் இந்திய நாடுகளோடு ஒரு ட்ரை ஜங்ஷன் பகுதி இந்த இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர் மாநிலங்கள் முழுவதும் இந்தியாவிடம் துண்டிக்கப்படும் இந்திய படையினரால் அந்த பகுதிக்குள் செல்லவே முடியாது இதை தவிர்ப்பதற்காக தான் இந்தியா இந்த துறைமுக சித்தவி மியான்மர் நாட்டுல பண்ணியிருக்காங்க இதன் மூலமா சிலிகுரி காரிடோர் பகுதி மூலமா சீனாவுக்கு இருந்த அட்வான்டேஜ் இந்தியா தகர்த்து எரிஞ்சிருக்காங்க இனி சீனா காரிடோர் பகுதியை கைப்பற்றினாலும் இந்தியாவால இந்தியாவுடைய துருப்புகளை அனுப்ப முடியும் இல்லாம இந்த துறைமுக ப்ராஜெக்ட் இந்தியாவுக்கு வர்த்தக ரீதியா மிகப்பெரிய அளவுல நன்மைகளை செய்யும் இந்த துறைமுகம் மூலமா ஸ்டேட்ஸ்க்கு சரக்குகளை அனுப்பும் பொழுது டிராவலிங் டைம் ரொம்ப குறைவாயிருக்கு இதனால சரக்குகளும் விரைவா சென்றடையுது இந்த துறைமுக முகத்தை அமைத்ததன் மூலம் சீனாவுக்கு இருந்த அட்வான்டேஜை இந்தியா அடித்து நொறுக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகளுடனும் இந்த துறைமுகத்தை பயன்படுத்தி இந்தியாவால மிகப்பெரிய அளவில் வர்த்தகத்தை விரிவுபடுத்த முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க See you in the next video Jai Hind